ஹெல்த்தை பார்த்து நீங்க கிருஷ்ணன் அடிச்சுன்னா இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நாமும் நம் தெய்வங்களும்ங்கிற டாபிக்ல இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கடவுளை பார்க்க போறோம்னா 18 படி கருப்பு சாமி. ஐயப்பன் கோவிலான காவல் தெய்வமான கருப்பு சாமி எப்படி தமிழ்நாட்டுக்குள்ள வந்தாரு, அவருக்கும் மதுரை அழகர் கோயிலுக்கும் என்ன சம்பந்தம், அவர் ஏன் அந்த கோயில இருக்காருங்கிறவங்களாக இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஐயப்பன் கோவிலில் காவல் தெய்வமா இருக்க கருப்பசாமி எப்படி நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள வந்தார்னா, கேரளால இருக்க மன்னர் தமிழ்நாட்டில் இருக்க கோயிலெல்லாம் ஒரு நாள் சுத்தி பார்க்க வராங்க. அப்படி வரும்போது அந்த மன்னர் மதுரை அழகர் கோயிலுக்கு வரார். அந்த அழகரோட சிலையை பார்த்து மன்னர் மயங்குறாரு. அப்ப அந்த மன்னர் அவரோட சிலையை பார்த்து அவரோட அழகில மயங்கினால அந்த சிலைய அவரோட நாட்டுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறாரு. அதுக்கு அவரு அவங்க நாட்டுல இருக்க சித்தரெல்லாம் கூப்பிட்டு எப்படியாவது இந்த சிலையை நம்ம நாட்டுக்கு எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த சிலையை எங்க கூட எடுத்துட்டு வரணும்னா ஏதாவது ஒரு தெய்வம் எங்க கூட காவலுக்கு வரணும் அப்படின்னு மன்னர் கிட்ட சொல்றாங்க. சரி, உங்களுக்கு எந்த தெய்வம் உங்களுக்கு காவலா வரணும் எங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க, கேக்குறாங்க. இவங்கெல்லாம் வந்துட்டு சொல்றாங்க, எங்களுக்கு ஐயப்பன் கோவில்ல இருக்க காவலரா இருக்க கருப்பசாமி தான் எங்களுக்கு துணை காவலரா வரணும்னு சொல்றாங்க. கருப்பர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லி காவலரா கூட்டிட்டு போறாங்க. இப்படிதான் கேரளால இருந்து கருப்பசாமி தமிழ்நாட்டுக்குள்ள வராரு. அப்படி உள்ள போன அவங்க ஒரு வேலை பண்றாங்க. அப்படி அவங்க என்ன பண்ணாங்க, அப்படி அங்க இருந்து அழகர் சிலைய அவங்க நாட்டுக்கு எடுத்துட்டு போனாங்களா அப்படிங்கறதெல்லாம் அடுத்த பகுதியில நம்ம பார்க்கலாம். அடுத்த பகுதி சீக்கிரமா